ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க யாராவது நம்ம சேனலில் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உடனடியாக நீங்களும் பார்த்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் அடிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, சார் எப்படி சார், எங்ககிட்ட ரொம்ப ரேர் காயின் ஒன்று இருக்குது, இதை எப்படி சார் சேல் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, இந்த காயின் வந்து எப்படி சேல் பண்ணிக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. ஏன்னா இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா டோடிவாலா ஆக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சைட்டு, இந்த சைட் வந்து மும்பையில் இருக்குது. இந்த சைட்டு மூலிமா வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஆக்ஷன்ஸில் வந்து நிறைய காயின்ஸை வந்து சேல் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு முக்கியமாக நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸாக புரிய வரும். இந்த முக்கியமாக ஒரு டீட்டெயில்ஸ் என்னடான்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில சைட்டுங்க வந்து போட்டிருந்தேன். அந்த சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த சைட்டை அவங்கள ஃபோன் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி அவங்க வந்து ஃபோன் பண்ணி எங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த வீடியோ அந்த சைட்டுடைய வீடியோவே இல்லாத பண்ணிட்டாங்க. புரியுதா? நீங்கள் சும்மா வந்து இந்த சைட்டுங்க மூலியம் இந்த சைட்டுங்களில் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எந்த காயினா அந்த காயின் அவங்க வாங்க மாட்டாங்க, அதை நானே சொல்லிடுறேன் உங்களுக்கு. முக்கியமாக இவங்க எடுக்கிறது என்னென்ன மாதிரி காயின்ன்றதை நான் சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து கிரேட் பண்ண காயின்ஸ் ஏதாவது இருக்கும் பாருங்கள், கிரேட் பண்ண காயின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி காயின்ஸ் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், அதை வந்து வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து உங்ககிட்ட கோல்டு காயின்ஸ் ஏதாவது இருந்தால் இவங்க வாங்குவாங்க. நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் காயின்ஸ் இருந்தால் இவங்க வாங்குவாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டுடைய டீட்டெயில்ஸ் வந்து அவங்க டீட்டெயில்ஸாக இதில் கொடுத்துருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த சைட்டுடைய லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்ன்றதுனால நீங்கள் சும்மா உதவாத காயின்ஸ் எல்லாம் வச்சுக்கின்னு நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஆகாதுங்க. ஏன்னா அவங்க மறுபடியும் சும்மா இந்த வீடியோ எடுக்க சொல்லிவிடுவாங்க, இது வந்து நிறையா பேருக்கு ரீச் ஆகாத போயிடும் இந்த மாதிரி வீடியோஸ். புரியுதா? இது வந்து நான் சொன்ன பாருங்கள், இந்த மாதிரி கோல்டு காயின்ஸு, கிரேட் பண்ண காயின்ஸு, சில்வர் காயின்ஸு ரொம்ப ரேரு. இந்த காயினுடைய வேல்யூ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த காயினுடைய வேல்யூஸை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த சைட்டை வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சும்மா வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபோன் பண்ணி இந்த வீடியோவை எடுத்துருங்கன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதனால் சொல்கிறேன், நீங்கள் வந்து கரெக்டாக இந்த சைட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த சைட்டில் எந்தெந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரியான காயின்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த சைட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம இந்தியன் காயின்ஸ், இந்த பிரிட்டிஷ் இந்தியா காயின்ஸு, அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அந்த புக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இன்னும் டீட்டெயில்ஸாக அந்த புக்கை வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த புக்கை நீங்கள் வாங்கி பாருங்கள், உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ்ன்றது தெரிய வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதை வந்து நான் முக்கியமாக சொல்லலாம்னு நினச்சிக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு எதுவும் தெரியல, இந்த காயின்ஸை வந்து எப்படி சேல் பண்ணிக்கிறது, எப்படி அந்த காயின் இப்போ காயினுடைய டீட்டெயில்ஸு, காயினுடைய ஹிஸ்டரி வந்து தெரியாமல் இருக்கிறாங்க. அதை தெரிஞ்சிக்கணுன்னா இந்த மாதிரி புக்குங்க வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த லிங்க்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.